சூரியமார சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லேயும் கேளுங்க அதுக்கு வந்து எப்படி வீடியோ பிரச்சினைச்சுனா லைக் அப்படி பாருங்க ரொம்ப பிரச்சனைச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தாங்க டாக்டர் வந்து சுஜாதா வந்து நல்லா அக்கறையாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க வெளியில் வராங்க நீ போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க சுஜாதா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அவங்க எதுக்கு என்ன காப்பாற்றுறேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாங்களே அந்த வண்டி என்னவா இருக்கும் பிள்ளையாரப்பா நீ எதுவும் கண்ணை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து சுஜாதா அம்மா வந்து கண்ணை வந்து முழிக்கிறாங்க பக்கத்தில் வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க மாறிய கூப்பிடுங்க மாறிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க முதல்ல நான் டாக்டர் கூப்பிட்றேன் டாக்டர்லாம் செகண்டரி தான் முதல்ல மாறிக்கிட்டே நான் உண்மையான விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுனேன் மாறி கொடுக்கணும்னு வராங்க பிள்ளையாரப்பா கண்ணை தொடர்ந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தேவியம்மா மூலியமாக தான் அவங்க சக்தி கிடைச்சதுனால இவங்க வந்து பேசுறாங்க நம்ம சுஜாதா நீ தாமா வந்து காணாம போனா துர்கா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில பேச்ச முடிச்சுட்டாங்க என்ன சொல்றீங்க உண்மையாவா இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து போனப்ப அங்கே இது மாதிரி கரைச்சி பறந்துச்சு பறந்தப்ப தாரா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போனா உண்மையான வந்து து இவர் இருந்தாலே மரியாதை சோசா அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க தாராவோட அசிஸ்டன்ட் போல் தாரா சொல் பேச்சு கேட்குறதுக்காக வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது வாங்கிட்டாங்க டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்காக இருக்கிறப்ப தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேங்கிறப்ப அவங்க வந்து நிதானம் இல்லாமல் அப்படியே சுயநிலையே இழந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சுஜாதா சங்கரபணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சிஸ்டர் முதல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு முதல்ல சொன்னா சொன்னிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி சங்கரபணி வந்து திங்க் பண்ணிட்டு ஒழிச்சுட்டு இருக்காங்க ஜெகதீஷும் சூர்யாவும் வந்துடுறாங்க அந்த இடத்துல சித்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்தி வந்து உடம்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெகதீஷுக்கு வந்து தலையும் புரியாமல் காலும் புரியாமல் வந்து என்னது இப்படி ஆகிடுச்சி தேவியோட தங்கச்சிக்கு சே இது மாதிரிலாம் நடந்துருக்கணுமா நான் வந்து காரை திருப்பிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தால் இது மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ஜெகதீஷ் டாக்டர் வந்துடுறாங்க அவங்க நிதானம் இல்லாமல் போயிட்டாங்க இப்போதைக்கு வந்து கண் முழிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது சுஜாதாவுக்கு இந்த மாதிரி நிலமையெல்லாம் கூடாது சிஸ்டர்கிட்ட அது முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சொல்ல போகிறாங்க நம்ம சங்கரபணி வந்து தாராட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சிஸ்டர் நீங்கள் பண்ண வச்ச காரியம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு வாயை திறக்க வாய்ப்பு இல்லைல்ல இல்லை திறந்துருப்பாளா என்ன சிஸ்டர் அவங்களே வந்து நிம்மதி இல்லாமல் அப்படியே கண்ணை முட்டாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்போதைக்கு தேவையா எப்போ கண்ணை துறுப்பாங்கன்னே தெரில சுவிச்சா மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சோகத்தோடு வந்து மாறிலேருந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் தாரா வந்து நம்மளும் அப்பப்போ போய் பார்க்கணும் இல்லைன்னு ஏன் பேர் எதிர்ச்சி ஆகி நின்றுருவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தாராங்கே எங்கெலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறி வந்து தெய்வியம்மா படத்துக்கு நின்று நின்று பேசுகிறாங்க தெய்வியம்மா எனக்கு சில பல டவுட்லாம் இருக்குது அதை நீங்கள் தான் வந்து நிறைவேற்றி தரணும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெய்வான்தான் அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு ஒன்றுமே புரியாமல் வந்து தடுமாற்றத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது சுஜாதா வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து பார்வதியோட பொண்ணுன்னு இதெல்லாம் என்னால் நம்பவும் இல்லை நம்பாமல் இருக்கவும் இல்லை கடைசி நேரத்தில் அவங்க எப்படி சொல்லணும் நான் வந்து தெய்வானத்தோட பொண்ணு தானே இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி நீங்கள் இதனால தான் நான் உங்கள் வீட்டு பொண்ணுங்கிறனால்தான் என்ன வந்து சேவ் பண்ணிங்களா நான் பார்வதியோட பொண்ணா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒன்று மேலேருந்து வந்து பூ வந்து விழுவது ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து சூர்யா வந்து பார்க்குறாங்க என்ன மாதிரி இவ்வளோ வந்து பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிற நான் இப்போ சுஜாதா அத்தைக்கிட்ட வந்து பேசினேன் அவங்க சில போல விஷயம்லாம் சொன்னாங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்க போது உங்களுக்கு புரியாது உங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லையான்னு தெரில மறைக்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் தான் பார்வதியோட பொண்ணு காணாமல் போனால் துர்காங்கிறாங்க இதே எப்படி பாசிபிள் ஆகும் சின்ன வயசுலேருந்து நான் தெய்வானாக்கி தான் நான் பொண்ணா இருக்கேன் எங்க தாத்தா நீலகண்டன் அப்படி இருக்கும்போது என்னால எப்படி பார்வதிக்கு வந்து பொண்ணா இருக்க முடியும் என்னால நம்பவே இல்லை அவங்க ஏன் இது மாதிரிலாம் சொல்லணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சூர்யா வந்து திங்க் பண்றாங்க இது எப்படா பாசிபிளாச்சு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் வந்து எனக்கு விக்ரமுக்கு மட்டும்தான் தெரியும் விக்ரம்கிட்ட கூட இந்த ரகசியத்தை வந்து இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை பத்தி எதுவும் சொன்னாங்களா தாரா இதுக்கு பின்னாடி இருக்காங்க தெரிஞ்சா இவங்க ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நம்ம மாறி இப்போ மாறிக்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் எல்லாமே வந்துடுச்சு கூடிடுச்சு நேரம் அப்படின்னு சொல்லும்போது சுஜாதா அத்தை சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் உங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க ஹஸ்பண்டு சார் நான் எப்படி இது மாதிரி ஆக முடியும் லாஜிக் ரொம்ப இடிக்குது இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் தெய்வானை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து சீர் கொடுக்கலாம்னு சொல்லி வந்தாங்களே ஆமாம் கல்யாணம் ஆனால் புதுசில் அப்போ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அவங்க தான் சொன்னாங்க அவங்க உண்மையான அம்மா கிடையா தான் ஆசிரமத்துலேருந்து எடுத்து வளர்த்தாங்க தான் நினச்சேன் ஆனால் கோயிலில் தான் நீ இருந்தியா யாரோ ஒருத்தவங்க தான் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து தெல்ல தெளிவாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி என்ன ஹஸ்பண்டு சார் சொல்கிறீங்க அப்போனா இது எல்லாம் உண்மையா என்னோடய உண்மையான அம்மா வந்து பார்வதியா இது என்னால் புரிஞ்சிக்கவும் இல்லையே உனக்கு தெய்வானையும் அம்மா அம்மாரி தான் ஏன்னா அவங்க தானே உன்ன ரொம்ப அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸ்ரீஜாவை விட உன்னை தான் அந்த வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் உன்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீ யாருக்காவும் எதுக்கும் கவலைப்படாத சரியா எனக்கு நான் ஏன் மரியாதை விசுவஸாக வந்து நடிக்கிறா அவள் சொத்துக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் ஆதாரத்தோட வந்து பண்ணலாம் தான் பார்த்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக வந்து இப்போ தான்மா கண்டுபிடிச்சேன் அதுவும் காதில் உனக்கு தோடு மாற்றினில்ல தோடு மாற்றினப்போ தான் உனக்கு காதுக்கு முன்னாடி இருக்கிற மச்சம் இருந்துச்சுங்கிறத நோட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது ஆதாரத்தோட நான் நிரூபித்து காட்டலான் தான் நான் அந்த இடத்துல டெஸ்ட்டு வந்து எடுக்க சொன்னால் மரியா டிசோஸா அவள் அரண்டு போயிட்டா ஒத்துமொத்த சொத்து வந்து உன் பேரில் மட்டும்தான் மாறணும் சொத்துக்காக சொல்லம்மா உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வெயிட் பண்ணி பார்ப்போம் சூர்யா வந்து எப்படி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி மாறிக்க வந்து அங்கீகாரத்தை வாங்கி தருவாங்கன்னு இந்த விஷயம் வந்து தாரா கூட தெரியாது சூர்யாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்